அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? வீட்டில் பாதுகாப்பாக இருக்கீங்களா? சரி, நம்ம இன்னைக்கு இந்த வகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, படவிளக்க அகராதி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா, ஒரு படத்தை கொடுத்து அதை பற்றி ஏதாவது நம்ம பேச சொன்னால் நம்ம ஒரு டாபிக் எடுத்து பேசுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு படத்தை எடுத்து அதை பற்றி நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இதனாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். சரி, எல்லாரும் உங்களுடைய தமிழ் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. படவிளக்க அகராதி அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள், மடிக்கணினி. மடிக்கணினா என்னது ஆங்கிலத்தில்? மடிக்கணினது லேப்டாப் இல்லையா? இந்த லேப்டாப் பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். கம்ப்யூட்டரை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப இதாக வேலை செய்யும் அப்படிலாம் நமக்கு தெரியும். அதை பற்றி நம்ம இன்னும் சில விஷயங்கள் பார்க்கலாமா? இப்போது முதல் விஷயம், கணினியை விட எடை குறைந்தது. எடை அப்படின்னா என்னதுன்னா வெயிட். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சாதா கம்ப்யூட்டரை விட இது வந்து ரொம்ப வெயிட் கம்மியானது இல்லையா? கணினியை விட எடை குறைந்தது. எடை அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா வெயிட். எடைனா என்னது? வெயிட். எடை எடை குறைந்தது. இதை வந்து எடை இது கணினியை விட நம்மளுக்கு ரொம்ப கம்மியானது. இரண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, விரும்பும் இடங்களுக்கு எடுத்து செல்லலாம். நம்மளுக்கு எங்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோமோ இந்த மடிக்கணினி நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே பயன்படுத்திக்கலாம். அதே இது சாதா கணினியை நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா? ஸோ இது வந்து மற்ற கணினிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இது வந்து நம்ம விரும்பக்கூடிய இடங்களுக்கு எடுத்து செல்லலாம். இரண்டாவது விஷயம், விரும்பும் இடங்களுக்கு எடுத்து செல்லலாம். மூன்றாவது, குறைந்த மின் ஆற்றலில் இயங்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லையா, ஒன்ஸ் சார்ஜ் ஏற்றியாச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே இது நீங்கள் கணினியில் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அந்த மின் உற்பத்தி இல்லாமல், மின்னோடைய ஆற்றல் இல்லாமல் நம்மளால் இயங்க முடியாது. ஸோ மூன்றாவது விஷயம், குறைந்த மின் ஆற்றலில் இயங்கும். ஸோ மின் ஆற்றல் அதாவது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கணினியோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்கும் சரிங்களா? ஸோ மடிக்கணினி அப்படிங்கிறது என்னது? லேப்டாப். மடிக்கணினியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? முதல் விஷயம், கணினியை விட எடை குறைந்தது. என்னது? கணினியை விட எடை குறைந்தது. விரும்பும் இடங்களுக்கு எடுத்து செல்லலாம். இரண்டாவது விஷயம் என்ன? விரும்பும் இடங்களுக்கு எடுத்து செல்லலாம். மூன்றாவது என்ன இருக்குது பாருங்கள், குறைந்த மின் ஆற்றலில் இயங்கும். குறைந்த மின் ஆற்றலில் இயங்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மடிக்கணினியை பற்றி பார்த்தோம். மடிக்கணினியில் இந்த மூன்று இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா? இரண்டாவது என்ன இருக்குது பாருங்கள், மாம்பழம். மாம்பழம் மாம்பழம்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னது? ஒரு பழம் இல்லையா? ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழம். யாருக்குமே நம்ம இதை பார்த்திங்கன்னா மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே மாம்பழம் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு பழம் இல்லையா? அதுலேருந்து நம்மளுக்கு நல்ல ஜூஸியாக, நல்ல டேஸ்ட்டாக, நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், இந்த இனிப்பாக இருக்கும் இல்லையா? இனிமையான ஒரு சுவை தரக்கூடிய ஒரு கனி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கனி. கனி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனி கனி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பழம் அப்படின்னு அர்த்தம். பழம் கனினா என்னது? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இது நமது தேசிய கனி, நேஷ்னல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது நமது தேசிய கனி. தேசிய கனி என்னது? மாம்பழம். தேசிய கனி என்னது? மாம்பழம். ரெண்டாவது, மாம்பழத்திலிருந்து பழச்சாறு
பழப்பாகு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. பழச்சாறுன்னு என்னது, ஜூஸ், மேங்கோ ஜூஸ் நம்ம குடிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஜூஸ் நமக்கு கிடைக்குது. பழப்பாகு, பழப்பாகுனா என்னது, ஜாம். பழப்பாகுன்னு என்னது, ஜாம். நம்ம இதுக்கு முன்னாடி மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்புல நம்ம பார்த்துருப்போம் பழப்பாகு அப்படின்னு என்னது, ஜாம். ஸோ மாம்பழத்துலேருந்து நம்ம என்னென்ன எடுக்கிறோம், ஜூஸும் ஜாமும் போன்றதை நம்ம வந்து தயாரிக்கிறோம். மூன்றாவது விஷயம், மாம்பழம் பலா வாழையுடன் இணைந்து முக்கனி என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் பார்த்திங்கன்னா முக்கனி அப்படின்னு சொல்லுவோம், மா பலா வாழை அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த மா அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா மாம்பழம், மாங்கிறது எதை குறிக்கும்னா மாம்பழம், பலா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பலாப்பழம், வாழைங்கிறது என்னது வாழைப்பழம். ஸோ இந்த மூன்றும் தான் ரொம்ப சுவைமிக்க கனிகள் முக்கனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இதனால தான். ஸோ இந்த முக்கனியில் முதல் கனி என்னது, மா, மாம்பழம், சரிங்களா. ஸோ மாம்பழத்தில் முதல் விஷயம் நம்ம என்ன பார்த்தோம், இது நமது தேசிய கனி, இது நமது தேசிய கனி. ரெண்டாவது, மாம்பழத்திலிருந்து பழச்சாறு பழப்பாகு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன, மாம்பழம் பலா வாழையுடன் இணைந்து முக்கனி என்று அழைக்கப்படுகிறது. என்ன இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாமா, மின்தூக்கி. மின்தூக்கி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா லிஃப்ட். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா, பெரிய பெரிய ஷாப்பிங் அதெல்லாம் மால்லாம் போனீங்கன்னா நம்ம இப்போ லிஃப்ட் பார்க்காத இடமே கிடையாது இல்லையா. ஸோ லிஃப்ட்டுக்கு தமிழ் என்னது, மின்தூக்கி. என்னது, மின்தூக்கி. இந்த மின்தூக்கி அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம், படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி. பொதுவாக பார்த்திங்க இப்போ நிறைய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா, நிறைய மாடிக்கு அடுக்கு மாடி குடியிருப்புகள்லாம் போனோம்னா நிறைய தளங்கள் இருக்கும், நிறைய ஃப்ளோர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதிலெலாம் படிக்கட்டு ஏறி போக முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏறி போகிறத வந்து தவிர்க்கக்கூடிய, அதாவது எளிதாக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த மின்தூக்கி. படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி, மின்சாரத்தால் இயங்கும். இது வந்து எதால் இயங்கும், மின்சாரத்தால் இயங்கும். மின்சாரம் அப்படின்னா என்னது, எலக்ட்ரிசிட்டி இல்லையா, மின்சாரத்தால் இயங்கும். மூன்றாவது, இதன் கதவுகள் திறக்கும்போது விரைவாகவும் மூடும்போது மெதுவாகவும் செயல்படும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறக்கும்போது உள்ளேருந்து வெளியில் வரக்கூடியவங்க வந்து எளிமையாக வெளில வரத்துக்கும், வெளியிலேருந்து வேறு யாராவது உள்ளே வராங்களா என்னன்றதை பார்த்து மெதுவாக மூடுறதுக்காகவும் அப்படி செயல்படுது. இதன் கதவுகள் திறக்கும்போது வேகமாகவும், அதாவது விரைவாகவும், மூடும்போது மெதுவாகவும் செயல்படும். ஸோ மூன்றாவது என்ன இருக்குது, மின்தூக்கி. மின்தூக்கியில் என்னென்ன இருக்குது, படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி, படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி. இரண்டாவது, மின்சாரத்தால் போது விரைவாகவும் மூடும்போது மெதுவாகவும் செயல்படும். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இப்போ மடிக்கண்ணி, மாம்பழம், மின்தூக்கி, இதில் ஒரு ஒற்றுமையை நீங்கள் பார்த்தீங்களா, மே மா நீ இந்த மாதிரி மேலே ஒரு வட்டமிட்டு ஒரு இதில் இருக்குது பார்த்தீங்களா, மாம்பழத்துக்கு மா இருந்தது, மடிக்கணினிக்கு மா இருந்தது, மின்தூக்கிக்கு நீ இருக்குது. ஸோ மே மா நீ அப்படிங்கிற வரிசையில் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாம், மீ. மீல என்ன இருக்கு, மீன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மீன் அப்படின்னா நம்மளுக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும், நம்ம வீட்டில் தொட்டிகளில் அழகாக வச்சு பயன்படுத்துறதுக்கு உதவுது இல்லையா. அடுத்தது நம்ம குளங்களில் குட்டைகளில் ஆறுகளில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம மெயினாக எங்கே பார்க்குறோம், கடலில் பார்க்குறோம். ஸோ எல்லாத்தையுமே ஒரு பொதுவான விஷயம் என்ன, தண்ணீரில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, நீரில் வாழும் உயிரினம், நீரில் வாழும் உயிரினம். இரண்டாவது விஷயம், நம்ம மூக்குனால் மூச்சு விடுறோம் இல்லையா, நம்ம மூக்குனால் மூச்சு விடுற மாதிரி அதெல்லாம் அந்த மீன் வந்து எதனால்
மூச்சு விடுதும் பார்த்திங்கன்னா அதனுடைய செவல்களால் அந்த செவல்களால் அது மூச்சு விடும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னது, நாம் மூக்கினால் சுவாசிப்பதை போல மீன்கள் செவல்களால் சுவாசிக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன, நாம் மூக்கினால் சுவாசிப்பதை போல மீன்கள் செவல்களால் சுவாசிக்கும். மூன்றாவது, பல வண்ணங்களில் பல வடிவங்களில் பல அளவுகளில் மீன்கள் காணப்படுகின்றன. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மீன் வந்து இவ்வளோண்டாகவும் இருக்கும், நிறைய இடத்துல பெரிய மீன் மீன்கள் நம்ம பார்க்கப்படுறது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, மீன் விஷயத்தில் இது நீரில் வாழும் உயிரினம். இரண்டாவது, நாம் மூக்கினால் சுவாசிப்பதை போல மீன்கள் செவல்களால் சுவாசிக்கும். மூன்றாவது விஷயம், பல வண்ணங்களில் பல வடிவங்களில் பல அளவுகளில் மீன்கள் காணப்படுகின்றன. ஸோ ஃபஸ்ட்டு மடிக்கணினி பார்த்தோம், மாம்பழம் பார்த்தோம், மீன் தூக்கி பார்த்தோம், மீன் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாமா? ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ரத்தின வகையை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ என்னது இது, முத்து. முத்து அப்படின்னா நிறைய பேருக்கு ஞாபகம் வருது என்னது, முத்து மணிமாலை, முத்து தோடு, இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ இந்த முத்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? சரி, நான் சொல்கிறேன். சிப்பி அப்படிங்கிற நீர் வாழ் உயிரினம் வந்து மழை பெய்யும்போது தண்ணிக்கு, அந்த கடல் தண்ணிக்கு மேலே மிதந்து வரும். அப்படி வரும்போது இந்த மாதிரி மூடி இருக்க வாய் திறந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாயை திறக்கும் போது மழை தண்ணீர் அதுக்குள்ளே விழும். அந்த சிப்பிக்குள்ளே விழுந்த உடனே அது மூடி திருப்பி கடலுக்குள்ளே போய் அதோடைய இதனால் வர்றது தான் இந்த முத்து. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, சிப்பி என்ற நீர் வாழ் உயிரினத்திலிருந்து முத்து உருவாகிறது. சிப்பி என்கிற நீர் வாழ் உயிரினத்திலிருந்து முத்து உருவாகிறது. இரண்டாவது, இது விலை மதிப்பு மிக்கது. இது விலை மதிப்பு ஒரு பொருளாக நம்ம முத்து வந்து கருதப்படுது. அடுத்தது, அணிகலன்களை அழகுபடுத்த பயன்படும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தோடில், தங்க தோடில் பார்த்திங்கன்னா முத்து இதெல்லாம் பதிச்சிருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த செயினில் இதிலெல்லாம் மோதிரத்துலலாம் கூட முத்து பதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அணிகலன்களை அழகுபடுத்த பயன்படுத்தப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, சிப்பி என்கிற நீர் வாழ் உயிரினத்திலிருந்து முத்து உருவாகிறது. இரண்டாவது, இது விலை மதிப்பு மிக்கது. மூன்றாவது, அணிகலன்களை அழகுபடுத்த பயன்படும். ஸோ இந்த மூணு விஷயங்களும் பார்த்துட்டோம். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாமா? மூங்கில். மூங்கில் இதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, பேம்பூ சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மூங்கில் பற்றி என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இது ஒரு புல் வகையை சார்ந்தது. மிக வேகமாக வளரக்கூடியது, மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு இதுதான் விஷயந்தான் இந்த மூங்கில். புல் வகையை சார்ந்தது இல்லையா. பாண்டா கரடிகள் மூங்கில் இலைகளை விரும்பி உண்ணும். பாண்டா கரடிகளுக்கு மிக பிடித்தமான ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, இந்த மூங்கில் இலைகள் தான். நான்காவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மூங்கிலில் கிடைக்கும் ஒரு வகை அரிசியில் உணவு தயாரிக்கலாம். மூங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகை அரிசி வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னது, மூங்கிலில் இது புல் வகையை சார்ந்தது, மிக வேகமாக வளரக்கூடியது. ரெண்டாவது விஷயம், மூன்றாவது, பாண்டா கரடிகள் மூங்கில் இலைகளை விரும்பி உண்ணும் சரிங்களா. அடுத்தது, மூங்கிலில் கிடைக்கும் ஒரு வகை அரிசியில் உணவு மாம்பழம், மின் தூக்கி, மீன், முத்து, மூங்கில், இந்த ஆறு விஷயங்களும் பார்த்துருக்கோம். அதில் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு மூணு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா.
அந்த ஒரு ஒரு பொருளை பற்றி மூன்று விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக் எடுத்து ஜஸ்ட்டு ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். அது வரைக்கும் வீட்டில் இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.